திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுத் தொகை மற்றும் பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பித்தார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை வென்றனர். வெற்றி பெற்ற அனைவருக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பாராட்டி ஊக்கத்தொகையாக 9,40,000 ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் வெற்றி பெற்ற வீரர்களை பார்த்து ஏராளமான வீரர்கள் உருவாகுவார்கள் என நம்புவதாக தெரிவித்தார். இன்னும் பல வெற்றிகளை இதுபோல பெற வேண்டும் எனவும் வீரர்களை முதலமைச்சர் வாழ்த்தினார். தொடர்ச்சியான பதக்கங்கள் பெறுவதும் தொடர் வெற்றிகளை பெறுவதும் தான் உங்களுக்கும் பெருமை, நமது தமிழ்நாட்டிற்கும் பெருமை, ஏன் இந்தியாவுக்கே பெருமை. இந்த பாராட்டு உங்களுக்கும் உங்களது வெற்றிக்கும் மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று ஊக்கமளிக்கவும், உங்களைப் போல் இன்னும் பல வீரர்கள் உருவாக அடித்தளமாக இது அமைய வேண்டும் என்பதற்காகவும் தான் உங்களை பார்த்து இன்னும் ஏராளமான வீரர்களும் வீராங்கனைகளும் உருவாவார்கள் என நம்புகிறேன். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.